Hint the ratio of the sound intensity is equal to the square of the ratio of their corresponding distances. ஸோ அந்த கொஷினில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ரெண்டு கேலரி இருக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா சரியா இந்த கேலரியில் நாலு சிங்கர்ஸ் பாட்டு பாடுறாங்க அதே மாதிரி இந்த கேலரியில் ஒம்பது சிங்கர்ஸ் பாட்டு பாடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேம் பாட்டு தான் பாடுறாங்க அதே மாதிரி இந்த ரெண்டு கேலரிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் செவன்ட்டி மீட்டர் சொல்லிட்டாங்க ஸோ இப்போ அந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு பர்சன் வந்து இந்த ரெண்டு கேலரி இடையில எந்த இடத்துல போய் நின்னா இங்கே பாடுற பாட்டும் தட் இஸ் இந்த சிங்கர்ஸ் பாடுற பாட்டும் இந்த சிங்கர்ஸ் பாடுற பாட்டும் ஒரே இன்டென்சிட்டியில் கேட்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கப்பா சரியாப்பா ரெண்டு ரெண்டு பேரும் சேம் பாட்டு தான் பாடுறாங்க இந்த இடையில எந்த இடத்துல நின்னா இவங்க பாடுற பாட்டும் இவங்க பாடுற பாட்டும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரே மாதிரி சிங்க் ஆகி கேக்கும் சேம் இன்டென்சிட்டியில் எங்க நின்னா கேக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா சரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க அது ரேஷியோ ஆஃப் சவுண்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் தேர் கரஸ்பாண்டிங் டிஸ்டன்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ரெண்டு கேலரியில இருந்து வரக்கூடிய சவுண்ட் இன்டென்சிட்டி கூடிய ரேஷியோ எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் தேர் கரஸ்பாண்டிங் டிஸ்டன்சஸ் சொல்லிட்டாங்க அந்த இந்த இடத்துல நின்று கேட்கும்போது இந்த கேலரியிலேருந்து வரக்கூடிய சவுண்ட் இன்டென்சிட்டியும் இந்த கேலரியிலேருந்து வரக்கூடிய சவுண்ட் இன்டென்சிட்டியும் சேமாக அவருக்கு கேட்குது பாட்டு எதுவுமே வந்து கிளாஷ் ஆகாமல் ஒரே மாதிரி கேட்குதுன்னு வச்சுக்கோங்கனே சரியா ஸோ இப்போ இந்த கேலரியிலேருந்து இந்த ஆள் நிற்கிற வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா டீன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க சரியாப்பா நமக்கு என்ன தெரியும் இந்த கேலரியிலேருந்து இந்த கேலரி வரைக்கும் ஒரு டோட்டல் டிஸ்டன்ஸ் செவன்ட்டி மீட்டர்ஸ் சொல்லி தெரியும் சரியா ஸோ இப்போ இந்த பர்சன் நிற்கக்கூடிய இருந்து இந்த ஃபஸ்ட்டு கேலரிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் டீன்னு வச்சுக்கோங்க

ரைம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரேஷியோ ஆஃப் சவுண்ட் இன்டென்சிட்டி கிடைச்சிரும் ஃபோர் பை நைன் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி புரிஞ்சுதா இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் சிங்கர்ஸ் இருக்காங்களோ டிவைடட் பை இங்க எத்தனை நம்பர் ஆஃப் சிங்கர்ஸ் இருக்காங்கன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ ஆஃப் சவுண்ட் இன்டென்சிட்டி கிடைச்சிரும் சரியா தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லிட்டாங்க ஸ்கொயர் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் தேர் கரஸ்பாண்டிங் டிஸ்டன்சஸ் ஸோ இந்த பர்சன்ல இருந்து இந்த கேலரிக்கு வரைக்கும் உள்ள டிஸ்டன்சஸ் நீங்க ஸ்கொயர் பண்ணி அந்த ரேஷியோ எடுத்து எழுதுனீங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் இந்த சவுண்ட் இன்டென்சிட்டி ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிட்டாங்க சரியாப்பா சோ அப்ப ஸ்கொயர் ஆஃப் தி ரேஷியோ ஆஃப் கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸஸ் பண்ணுவோமா எஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கேலரி தான் கன்சிடர் பண்ணிட்டோம் சோ இந்த கேலரி நாலு பேர் இருக்கனால இங்க நம்ம 4 னு போட்டுட்டோம் சோ அப்ப இந்த கேலரியில இருந்து இந்த பர்சன் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கன்சிடர் பண்ணிட்டோம் d னு கன்சிடர் பண்ணிட்டோம் சரியாப்பா டிவைடட் பை இந்த பர்சன்ல இருந்து இந்த கேலரி வரைக்கும் உள்ள

ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கும் இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி நீங்கள் டீவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பர்சன் வந்து இந்த கேலரியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி நிற்கிறாங்க அதே மாதிரி இந்த பர்சன் இந்த கேலரியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளியே நிற்கிறாங்க சொல்லி நமக்கு தெரிஞ்சிரும் புரிஞ்சுதாப்பா இப்போ இந்த பர்சன் இந்த ரெண்டு கேலரிக்கு இடையில எந்த இடத்துல நின்னா சேம் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் கேட்கும் சொல்லி நமக்கு தெரிஞ்சிரும் ஸோ क्वेश्चन புரிஞ்சிருச்சா ஸோ இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி நம்ம டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஸோ வாங்கப்பா நம்ம டியோட வேல்யூ கண்டுபிடிப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி எழுதிக்கோங்க பை கிவன் ஸ்டேட்மெண்ட் நம்ம இந்த ஈக்வேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு சரியா ஸோ பை கிவன் ஸ்டேட்மெண்ட் போட்டு இந்த ஈக்வேஷன் எழுதிக்கோங்கப்பா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது செவன்டி மைனஸ் டி இந்த பக்கம் கொண்டு போய் இந்த நைன் இந்த பக்கம் கொண்டு போய் எல்லாம் நம்ம சால்வ் பண்ண வேணாம்ப்பா சோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க பாருங்க நம்ம டேரெக்டாக இந்த ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமா சொல்லி பாருங்க எஸ் பண்ண முடியும் சரியா இப்போ என்ன பண்ணுங்க ரெண்டு பக்கமும் நீங்க ஸ்கொயர் ரூட் எடுங்க ஸோ எடுத்தா உங்களுக்கு என்ன வரும் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ்னு போட்டுக்கோங்கப்பா ஸோ உங்களுக்கு என்ன வரும்னு சொல்லி பாருங்க எடுத்தோம் இந்த வேல்யூ நம்ம ஸ்கொயர் ரூட் தான் என்னப்பா வரும் ஃபோருக்கு நம்ம ஸ்கொயர் ரீட் எடுத்தா டூ வரும் நனுக்கு ஸ்கொயர் ரீட் எடுத்தால் த்ரீ வரும் அதே மாதிரி இங்கே ஸ்கொயர் ரீட் எடுங்க டி ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரீட் எடுத்தா டி வரும்ப்பா அதே மாதிரி செவன்ட்டி மைனஸ் டி இந்த ஹோல் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா செவன்ட்டி மைனஸ் டி வரும் இது எப்படி போட்டேன்னு சரி உங்களுக்கு புரிஞ்சதாப்பா நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்கொயர் ரீட் எடுக்க இது ஒன்றும் கிடையாது பாலினாமியல் தானே டீன்றது ஒன்றும் கிடையாது ஒரு பாலினாமில் தான் ஸோ இந்த டி ஸ்கொயருக்கு நீங்கள் ஸ்கொயர் ரீட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் இந்த டீ போட்டு இந்த பவரை நீங்கள் ஹாஃபாக டிவைட் பண்ணுங்க சரி ஹாஃபாக டிவைட் பண்ணால் என்ன வரும் ஆல்ரெடி என்ன இருக்குது டூ இருக்கு டிவைடட் பை டூ பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் ஒன் 1 வரும் அந்த பவர் தான் நான் இங்க போட்டுக்கேன் அதே மாதிரி இந்த பாலினாமியல் ஸ்கொயர் ரூட் எடுக்க என்ன பண்ணனும் இந்த டம் அப்படியே எழுதிக்கோங்க பவர் நீங்க வந்து டிவைடட் பை 2 பண்ணனும் பவர் இங்க 2 இருக்கு டிவைட் பை 2 பண்ணும்போது இந்த பவர் 1 வருது இங்க போட்டீனா எனக்கு 70 d ஹோல் பவர் 1 தான் வரும் அது 70 d தான் சோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படினா இந்த 70 d இந்த பக்கம் கொண்டுவாங்க இந்த 3 இந்த பக்கம் கொண்டுவாங்க வாங்க சோ உங்களுக்கு என்ன வரும் டூ இன்ட்டு செவன்ட்டி மைனஸ் டி இஸ் த்ரீ வருமா ஸோ இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க உங்களுக்கு என்ன வரும் டூ இன்டூ செவன்டி வந்து ஒன் ஃபார்ட்டி வரும் மைனஸ் டூ டி இஸ் த்ரீ வருமா இந்த மைனஸ் டூ டி அந்த சைட் கொண்டு வாங்க உங்களுக்கு என்ன வரும் த்ரீ டி ப்ளஸ் டூ டீனு வருமா ஸோ ரெண்டத்தையும் ஆட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வரும் ஒன் ஃபார்ட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் டீன்னு வருமா எஸ் ஸோ உங்கள் டீ ஓட வேல்யூ என்னப்பா வரும் இந்த ஃபைவ் இந்த சைட் கொண்டு வாங்க ஸோ உங்கள் டினாமினர் வந்துருமா இங்கே மல்டிபிளிகேஷன் இருக்கிறது இந்த சைடு வரும்போது டினாமினேட்டர் வந்துடும் ஸோ கேன்சல் பண்ண முடியுமா சரி பாருங்க ஃபைவ் ஒன் எஸ் ஃபைவ் ஃபைவ் டூஸா டென் ஃபைவ் எயிட்ஸா ஃபார்ட்டி வரும் ஸோ உங்கள் டிவோட வேல்யூ என்னது அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் எங்கள் டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் தான் டினோட் பண்ணியிருக்காங்க ஸோ மீட்டர் போட்டுக்கோங்க வேல்யூ வந்து டுவெண்ட்டி எயிட் மீட்டர் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த கேலரியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த பர்சன் நிற்கிறாரு டி டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க அப்போ டுவெண்ட்டி எயிட் மீட்டர் தள்ளி தான் இந்த பர்சன் இங்கே நிற்கிறாரு அதே மாதிரி இந்த கேலரிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த பர்சன் நிற்கிறாரு செவன்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி எயிட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் செவன்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி எயிட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வரும் 42 டூ வரும் சரியா ஸோ ஃபார்ட்டி டூ மீட்டர் தள்ளி இந்த கேலரியிலேருந்து இந்த பர்சன் இங்க நின்றுட்டு இருக்காரு இந்த கேலரி இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி நிற்கிறாரு அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் மீட்டர் தள்ளி நிற்கிறாரு புரிஞ்சுதாப்பா எழுதிக்கோங்கப்பா தேர் ஃபோர் இஸ் ஸ்டாண்டிங் அட் டுவெண்ட்டி எயிட் மீட்டர் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கேலரி அண்ட் செவன்டி மைனஸ் என்னப்பா வரும் செவன்டி மைனஸ் டுவெண்ட்டி எயிட் வந்து ஃபார்ட்டி டூ மீட்டர் வரும் ஸோ செகண்ட் கேலரியிலிருந்து ஃபார்ட்டி டூ மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க சரியாப்பா அண்ட் ஃபார்ட்டி டூ மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் செகண்ட் கேலரி சரியா சோ செகண்ட் கேலரியில இருந்து எவ்ளோ டிஸ்டன்ஸ் தள்ளி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் மைனஸ் இந்த டி பண்ணணும் சோ உங்களுக்கு என்ன வரும் மீட்டர் வரும் சோ இதை நீங்க எழுதிக்கோங்கப்பா புரிஞ்சுலப்பா சோ இதான் உடைய ஆன்சர்